பாட்டம் I can take it in. The another one logo is here. You can peel it. Guys, tunnel தாண்டிட்டோம். Tunnel தாண்டி அங்க பேமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வந்து உள்ளக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லே ரோட்ல போறோம். கொஞ்சம் ஆஃப் ரோடிங் ஆயிருக்கு. பிகாஸ் என்னன்னா இங்க வந்து பாருங்க தண்ணி போயிட்டு இருக்குது. இதெல்லாமே கீழே இருக்கிற அந்த ஆறுல தான் போய் ஜாயின் ஆகுது. அதிகமாக தண்ணி போற இடத்துல எல்லாமே ஒரு டனல்ஸை போட்டு ஒரு அந்த பைப் மாதிரி போட்டு இது பண்ணிட்டாங்க. அதை நேராக கீழேயே கொண்டு போய் ஜாயின் ஆகுற மாதிரி பாருங்களேன் அதோட ஸ்பீடை. வா சாமி, சாரி கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் அப்படியே இது நம்ம கொஞ்சம் இது பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி ஆடெல்லாம் மேஞ்சிட்டு இருக்குது நிறையா ஆல் பைக்கர்ஸ். ஆனால் அந்த ஃபீல் இருக்குல்ல, இட்ஸ் சம்திங் வேற லெவல் கைஸ். இது வந்து அந்த பைக்கர்ஸை மீட் பண்ணுறதாகட்டும், சம்படி தே லுக்கிங் ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க பார்க்குறக்கு, ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பைக்கர்ஸ்னு வந்துட்டால் அவங்க முக்காவாசி பேர் வந்து ஹம்பிளாக இருக்கிறவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து கைண்ட் ஹார்ட்டட் இருக்குது, அவங்க வந்து ஹெல்பிங் மைண்டட் இருக்குது, அவங்க வந்து நிறையா விஷயத்த வந்து என்ன காம்ப்ளிகேட்டான ஒரு சில விஷயங்களை பல விஷயங்களுக்கு எல்லாம் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்குமே எல்லாத்துக்குமே ஒரு வைடரா திங்க் பண்ணுவாங்கன்னே வைங்களேன். அது வந்து பைக்கர் அப்படின்றங்காட்டி மட்டுமே கிடையாது, அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் பல எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து அவங்க தாண்டி வரும்போது இட்ஸ் மேக் தம் ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி மோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அவங்கள எல்லாமே. ஸோ இந்த ட்ராவல் அப்படின்றதே ஒரு மாதிரி மோல்டிங்காக மோல்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ நிறையா ப்ரெஷருக்குள்ளே இருந்து எல்லாம் வெளியே வந்து யா எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும். ஏன் இப்போ எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து மறந்துடும் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம். இல்லை கோபத்தா சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு இதுக்கு இடையில ரெண்டு பெரிய பெரிய மலைகளுக்கு இடையில அந்த வேலி அழகாக போடுற அந்த தண்ணி, எனக்கு இங்கே ஸ்பீடாகவே ரோடு நல்லாயிருக்கு, ஸ்பீடாகவே போகலாம், ஆனால் போக தோண மாட்டேங்குது. என் கண் எல்லா பக்கமும் அப்படியே அலசி ஆரஞ்சிட்ருக்குது. இங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால் அழகாக வந்துட்டுருக்கு. தண்ணி எவ்ரிவேர், எல்லா பக்கமும் இருந்து வர தண்ணி எல்லாமே வந்து இந்த அந்த மவுண்டன்லேருந்து பாருங்கள், அவ்வளோ பனி இருக்குது. அந்த மொத்த பனியும் இந்த ஆற்றுல தான் வந்து கலக்குது. கீழே வந்து சம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இவங்களே வந்து ஒரு இது மாதிரி பாண்ட் மாதிரி போட்டு அதில் வந்து தண்ணி வந்து விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிங் மாதிரி வாட்டர் கேம்ஸ் இருக்கிற மாதிரி. அண்ட் கீழே ஆல்சோ டென்ட் எல்லாமே இருக்குது. அங்கே பாருங்கள் ஃபால்ஸை எப்படி வருது பாருங்கள், எல்லாம் அந்த ஐஸ் தான், அப்படியே உருகி பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபால்ஸு, ஆனால் பெருசு, ரொம்ப பெருசு. ஸோ இந்த ரூட்டில் ஏகப்பட்டது இப்படி தான் இருக்கும். இந்த அங்கே சிசு பிளேஸ் அண்ட் அங்கே ஒரு மியூசியம் இருக்குது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டே, வுட் ஹோம் ஸ்டே எல்லாமே. அதான் சின்ன ஒரு ஊர். அந்த ஸ்னோ மவுண்டன் பாருங்க, நம்ம ஒவ்வொரு இடத்த விட்டு தாண்டி வரும்போது ஒவ்வொரு புதுசாக மண் கண்ணப்படுது. காய்ஸ் அங்கே பாருங்கள் அந்த கிளேசியர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு அங்கே பனி. ஓப்பா செம சைஸ், செம தெரியுதா. ஸோ நல்லா கோல்ட் ஆயிடுச்சு இடமே. இப்போதான் கொஞ்சம் குளிர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரோடெல்லாம் குழச்சி போட்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் கைஸ் நல்லா கூலிங் ஏற ஆரம்பிக்குது. வா 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 அக்கா பாருங்க, அட்டுங்க அப்பா, இட்ஸ் அமேசிங். இப்படிதான் இருக்கும் மற்ற சீசன்ல வந்தோம்னா. பாப்போம் இன்னும் கொஞ்சம் எங்கேயோ போனா ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பாப்போம்.
ஆ கீழே இறங்குது. நீச்சு சக்தி டல்சனா என்ன ஹிந்தி வருது வாயில. வரட்டும் வரட்டும், தப்பு இல்லை. தீஸ் ஆல்சோ லாங்குவேஜ், திஸ் ஆல்சோ லாங்குவேஜ். ஹிந்தி தவறல. செம கூலிங்க, லைட்டாக கை வந்து ஒரு மாதிரி இதாகுது. இந்த ஃப்ரீசிங் கண்டிஷனுக்கு போகுது. பார்க்க பார்க்க எப்படா அந்த இடத்துக்கு போவோமா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. கைஸ் இங்கே பாருங்க, ரிவரை ஒட்டி போயின்னுக்குறோம். செம்மையாக இருக்குது பாருங்க. இப்போதான் ஸ்லைட் ஆயிருக்கு லேண்டு. அப்பா இப்போதான் லேண்ட்ஸ்லைட் நிறைய ஆயிருக்கு. இங்கே கொஞ்சம் கூலிங் கம்மியாயிருச்சு. ஆக்சுவலாக இது என்ன ரிவர், ஏதாவது பார்த்தா கூட இருங்க, நான் ஏன் நிறுத்துவேன் டீ சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்போ அந்த இந்த ரிவர் நேமை பார்க்குறேன். பயங்கரமாக இருக்கு பாருங்க இதோட இது. அப்படியே இந்த மாதிரி இப்போ இடங்களுக்கெல்லாம் வந்தா அப்படியே கவிஞரும் ஒரு கவிஞராகவோ அப்படியே வந்து ஒரு பாடகராகவோ மாறிடுவோம். அங்கே ஒரு பிரிட்ஜ் பாருங்க, ஐ திங்க் அதில் தான் போவோம்னு நினைக்கிறேன். இஸ் இட் ரைட்? நோ 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 நோ, அது வேற எங்கேயோ போகிற பிரிட்ஜ் பாருங்க. அழகாக இருக்கணும், நல்லா அந்த ரயில்வே பிரிட்ஜ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராவது படிச்ச என்னன்னு சொல்லுங்கள். அதை என்ன பிரிட்ஜுன்னு சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற வில்லேஜஸ்க்கு வந்து இதுதான் பார்த்து இதுதான் வழி. வா சபா, நீங்கள் ரொம்ப நேரம் என்னோட எக்ஸ்பிரஷனை பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ தான் அவனை பார்த்தோம். சரி சின்னதாக எதாவது சஃபாரி நினச்சோம். இங்கே பாருங்கள் எதில் டீ விற்றுட்டு இருக்காருன்னு. மகேந்திரா தார், மகேந்திரா தாரில் வந்து டீ விற்றுட்டு இருக்கா அப்படின்னு பையன் பையன் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்னி கற்றுக்கிட்டோம். இங்கே சாயம் மட்டும் கூப்பிட்டுவோம், பக்காமல் ஒரு ஸ்பாட்டுக்கு போவோம். பாருங்க அந்த மலையில் பாருங்கள், மண்ணோட கலந்து அந்த மண்ணு தெரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப பாருங்க கைஸ் எப்படி இருக்கு, செம்மையா இருக்கா? ஆக்சுவலா அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரிட்ஜ் தான் நம்ம வந்தது. அது வந்து இப்ப புதுசா கட்டிக்கிற பிரிட்ஜ், நியூ பிரிட்ஜ். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஓல்டு, இப்போ இது வந்து பெருசாக இது வெஹிக்கிள்ஸ் வர முடியாது அப்படின்றதுனால அதை புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்ன என்ன தண்ணி நீங்கிறது, அப்படியே இங்கே இருக்கிற ஃபுல்லாக இருக்கிற மலை ஐஸில் எல்லா ஐஸும் வந்து கரண்ட்ஸு ஓடி வருது. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கோல்டு தெரியல. அதுதான் மெயினான மேட்ரு. ஃபுல்லி சரௌண்டட் எல்லாம் லடாக் ஃப்ளாக்ஸ். அப்படியே கஷ்டப்படுமா? இங்க ஒரு பிரிட்ஜ், இதுதான் தண்டி பிரிட்ஜ். ஆக்சுவலா இது தண்டி தான். இங்க ஒரு ரிவர், அந்த பக்கம் ஒரு ரிவர், ரெண்டு ரிவரும் மீட் ஆகி ஒரு பெரிய ரிவரா ஃபார்ம் ஆகுது. தண்டி கேலாம் சர்ச்சு 114 கிலோமீட்டர். ஆல்ரெடி ஒரு பேட்டரி முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் டக்குன்னு போயிட வேண்டிதான். கைஸ் இது ரோடு பயங்கரமா இருக்கு. கைஸ் ஃபுல்லா எல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஆனதுதான். இந்த ரோடு வந்து அதிகமாக லேண்ட் ஸ்லைடிங் ஆகிற ரோடு. கீழே நம்ம மணாலி வரும்போதே அங்கேயும் அதிகமாக இருந்துச்சு, இங்கேயும் இருக்கும். பாறைகள் வந்து துப்பு துப்புன்னு விடும். ஆக்சுவலாக அவங்களோட இந்த பக்கம் இருக்கிறவங்களோட அந்த இந்த ஃப்ளாகுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அது வந்து அதான் அந்த எலமெண்ட்ஸ் தெரியும்ல, ஒவ்வொரு எலமெண்ட்ஸு. ஸோ அந்த அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளாகாக வச்சு தான் அவங்க வந்து கும்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தெய்வ நம்பிக்கையும் கூட. ஸோ முக்கியமான இடங்களில் அவங்க முக்கியமான ஃபங்க்ஷன்ஸில் இந்த ஃப்ளாகு கண்டிப்பாக இருந்தே ஆகும். அண்ட் சில மெமரபிள் மூமெண்ட்ஸ்லேயும் இருக்கும், சில ஆபத்தான இடங்கள்லையும் இது இருக்கும். ஏன்னா அந்த ஆபத்திலிருந்து இதுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்றதும் அவங்களோட நம்பிக்கை. எல்லாம் பாறை உருண்டு வர இடம் தான் பாருங்க. அந்த கிளிஃபு பூரா மேலே அந்த டாப்பில் கிளிஃபு பூரா ஸ்னோ. வா
இருந்து அந்த மேகமும் அதுவும் அப்படியே ஒட்டி இருக்கிறதுக்கு அந்த ஸ்னோ வந்து இதாகிற மாதிரி இருக்குது. வெல்கனோ எரப்ஷன் ஆனால் அந்த புகை வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்னோவிலிருந்து அப்போ புகை வர மாதிரி ஃபீல் ஆகுது, செம்மையாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக இந்த பிளேஸெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக க்ராஸ் பண்ணியிருப்போம், பட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேராகிளைடிங்கில் சிக்கனால ஒன்றும் பண்ண முடில. ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் மேலே இருந்து ரோட்டில் விழுந்து கிடக்கு. ஸோ வைல் டிரைவ் ஹாவ் டு, நான் இவ்வளோ பின்னாடி வந்துட்டே இருக்காப்ல, நான் கொஞ்சம் இப்போதைக்கு எங்கேயும் நிறுத்துற மாதிரி எனக்கு ஐடியாவும் இல்லை. அங்கே வருங்க அந்த மவுண்டனில் பயங்கரமாக இருக்குது கைஸ். ஸோ இந்த பக்கம் பார்த்துருந்தே சரியில்ல, சர்ச்சும் இன்னும் 97 கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் 97 கிலோமீட்டர் வி ஹாவ் டு கோ. எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடே 40-45 தான் இருக்கும். ஸோ அப்படி போனோம் அப்படின்னம்னா 95 வச்சுக்கோங்க, 90 வச்சுக்கிட்டாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு இன்னும் 2 hours ஆகும். ஸோ 2 hoursில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கூலிங் கொஞ்சம் இதுவே ஆகலாம், இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன்ஸ். ஸோ கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் தான் போகணும். டு நாட் பி காமா இந்த லேண்ட் ஆஃப் லாமா, டு நாட் பி காமா இந்த லேண்ட் ஆஃப் லாமா. அப்படின்னா என்ன, ஆக்சுவலாக இந்த இதை வந்து நான் லைனில் வந்து இச்சி பூட்ஸோட வீடியோ பார்க்கும்போது பார்த்தேன். ஸோ இஸ் ரைடர் இச்சி பூட்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது சேம் இதே இது வந்து அப்படி சொன்னேன், நானும் வந்து இங்கிலீஷில் வந்து பெரிய எல்லாம் நிறையா தெரியும், பட் வந்து இது என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிலன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ நான் பெரிய ஆளு நான் சொல்லப்பா இடையில அந்த பெரிய பெரிய இது வருங்க பள்ளம், அப்படியே ஒரு மாதிரி ஒரு குகை மாதிரி அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் போய் கிளவுஸ் வேணா மாத்திக்கலாமான்னு பாக்குறேன், ஏன்னா நம்மளது அந்த வாட்டர் ப்ரூஃப் கிளவு வந்து உள்ள இருக்குது, அது போட்டோம்னா கொஞ்சம் வார்மா இருக்கும். இதெல்லாம் சம் மெமோரியல்ஸ், மெமோரியல் பிளேசஸ் பாருங்க. லடாக் பஸ் போகுது பாருங்க, இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஆனால் இந்த டூரிங்லேயே அந்த பைக் எடுத்துட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு ஒரு ரகமாக இருந்தாலும் இந்த லோக்கல் கூட மிங்கிள் ஆகி இது பண்ணுறது அது ஆனால் ரெண்டுமே டிஃபிகல்ட் தாங்க. ஏன்னா ஈவன் பைக்கர்ஸ் கேரி ஆல் தோஸ் திங்ஸ், பைக் ஓட்டிட்டு போகிறது இன்கேஸ் பைக்குக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணணும், ரெடி பண்ணணும், வி ஹாவ் டு கேர் தட் டூ. அண்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ரைடிங் கேஸ் ஆகட்டும், மொத்த கேமராஸ் அண்ட் லைக் சம்திங் பிளாப்ளாப்ளா எக்யூப்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதை கேரி பண்ணிட்டு போகிறது, பட் அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா நம்ம இது இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அப்படியே இது பண்ணிட்டு போகிறது என்னென்னா, இதான் இதெல்லாம் வாட்டர் கிராசிங் ஏரியாங்க. ஆக்சுவலாக எல்லாம் தண்ணி வந்திருக்கும், இங்கே இங்கே இருந்த ஸ்னோவெல்லாம் கரையும் போது இங்கே பயங்கரமாக தண்ணி போயிருந்துருக்கும். இதான் அங்கே இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அந்த மலையிலேருந்து எப்படி கரைஞ்சி வருது பாருங்க, அது நல்லாவே தெரியுதா. ஃபுல் ஸ்னோவாக இருந்ததுன்னா அந்த கரையை 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 அந்த மலையோட டெக்ஸ்டர் அந்த பாறையோட டெக்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது. வாட் எவர் என்னமோ சொல்லிட்டுருந்தேன், அந்த ப்ரீவியஸ் அந்த பேக் பேக்கிங் பண்ணி ட்ராவல் பண்ணுறது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளேஸுக்குமே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து ஃபீஸபிளாக இருக்காது.
ஏன்னா அது வந்து போகிறப்போ வந்து டைமிங்க்கு தான் வந்து பஸ் இருக்கும், இல்லை அங்கே ஏதாவது போகிற வண்டிகள் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி போகணும். அண்ட் வந்து பெருசாக எதுவும் கேரி பண்ணிட்டும் போக முடியாது, ஏன்னா பேக் பேக் அந்த ஒரு பேக்லேயே வந்து எடுத்துகிட்டு அவங்க ஃபுல்லாக சுற்றி என்ஜாய் இது பண்ணிட்டு வரணும். அதிகப்படியான லக்கேஜஸ் கேரி பண்ணவும் முடியாது, ஏன்னா கேரி பண்ணால் பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, அதுலேயே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ், அது பைக் எக்ஸ்ப்ளோரிங் ஆகட்டும், இல்லை வந்து அவங்க வந்து பேக் பேக்கிங் எக்ஸ்ப்ளோரிங் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து டிஃபிகல்ட் தான். பட் அந்த டிஃபிகல்ட்டிஸையும் தாண்டி நிறையா பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பேஷன் அண்ட் அவங்களோட லவ், அதில் இருக்கிற வந்து அந்த லவ் தான் முக்கியமான ஒன்று. லவ்னாலுமே சிலரெல்லாம் ட்ராவல் பண்ணலாம், பட் வந்து அதை வந்து இந்த மாதிரி டேப்பிங் பண்ணி அதை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட்அப் பண்ணணும், எல்லாருமே அதை வந்து பார்க்கணும், வியூ பண்ணணும், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தாராள மனம், தாராள குணம் அப்படின்னு வைங்களேன். பை அதில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது, யூடியூப்பில் போடுறது, காசு வர்றது, அதெல்லாம் செகண்டரி. ஏன்னா அது வந்து அதை நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு போகிறீங்கனாலே அதுக்கான சோர்சஸ் வந்து உங்களை வந்ததும் அவ்வளோதான். சரி, நான் ரொம் ப பேசி மக்கப்படுவேன் ரொம்பலை, பிகாஸ் வி லூஸ் லாட் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் வைல் வி டாக். அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க சுற்றி இருக்கிறது. அப்படியே இந்த வேலையை கொஞ்சம் பாருங்க கைஸ். அப்பப்போ கொஞ்சம் நின்று தான் ரிலாக்ஸ் ஆகிட மாட்டிருக்கு கைஸ், இல்லைன்னா பம்மு முடிஞ்சு. ஸ்ரீ ரஞ்சித் சிங், சைலண்ட் ஃபியூச்சர், டச்சரா பிரிட்ஜ், டச்சராங்களா டச்சாவா, இது ஒரு பிரிட்ஜு, ஆனால் பெரிய பிரிட்ஜு. இந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணி நம்மளை வந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகுது கைஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து டைம் இல்லை, ரன்னிங்காக போயிட்டு இருக்குது, இன்னுமே நம்ம 80 கிலோமீட்டர்ஸ் போகணும் கைஸ். நினச்சி பாருங்கள், எனக்கு என்னமோ நேற்று போல் கூத்து தான் இதான், இந்த ஹில்ஸ் மேலே ஏறுது பார்த்தீங்களா, இந்த ஹில்ஸு ஃபுல்லாக தாண்டணும். ஸோ நம்ம போவோம் டயர்டாகாமல். ஏன்னா ஆனந்த் ப்ரோ வந்து அவருக்கு வந்து எந்த லெவல் இருக்குன்னு தெரில. ஓகே பார்ப்போம். அது ஏர்வெண்ட்டுக்காக நான் அப்படியே ஓப்பன் பண்ணியிருந்தேனா, ஸோ அதுக்குள்ளே நல்லாவே ஏர் போகுது, நல்லா குளிர் ஆகுது. ஓகே தச்சா, அது தச்சா பீச், சி பிரிட்ஜ் கேஸ் வந்து அங்கே வந்து நம்ம கரெக்டான டைமுக்கு ரீச் ஆக முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது மெசையும் ரீச் ஆயிடுவோம். பட் இன்கேஸ் ஏதாவது ஒன்றுனா நம்ம பாதியிலேயே வந்து ஒரு ஸ்டேவை போட்டுற வேண்டியதான், ஸ்டே போட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நேரமாக கிளம்பிடணும். ஒரு நாள் நேற்று ஃபுல்லாக எடுத்தோம், நிறையா கவரேஜ் பண்ணேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவே. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு வந்து அது 20 GB தான் வந்துச்சு. பிகாஸ் என்னென்னா நம்ம மொபைல்லையும் சைமல்டேனியஸாக மாற்றி எடுத்துகிட்ருப்போம். ஸோ நமக்கு வந்து ஒரு 15 இந்த எல்லா பைக்கர்ஸும் போயிட்டுருக்காங்க, நமக்கு வந்து ஒரு 50 to 55 மேக்ஸிமம் ஜிபி பர் டேக்கு வந்து எடுக்கிறது அப்படின்ற பார்க்குறப்போ. ஏன்னா அது கேமரா வந்து ஒரு லெவல் அப்படின்றனால வந்து இது கம்மியாக தான் வந்து ஸ்பேஸ் பிடிக்கும். இதே ஒன்று கொஞ்சம் கோப்ரோ இல்லை DJI இன்ஸ்டா அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா இட் வில் டேக் மோர் ஸ்பேசஸ். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிக்கிறதுனால நேற்று நமக்கு இதில் மட்டுமே ஒரு 25 தான் இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், 120 GB போட்டு வச்சுருக்கிற மெமரி கார்டு. ஸோ ஒரு 2 நாள் இது வச்சா தப்பு இருக்காது. ஏன்னா மொத்தமாக போய் லேயில் வந்து நம்ம எப்படி ஒரு நாள் ஸ்டே போட போகிறோம், அந்த டேயில் வந்து நமக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விட்டுக்கலாம்னு பார்த்துட்ருக்கேன். டூ மச் ரஷ் பண்ண வேண்டாம் கைஸ், ஏன்னா நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது ஒன்று, ஏன்னா 170 கிலோமீட்டர் தானே நம்ம கிளம்புனா, ஒன்றும் இல்லை 280 வந்து அவ்வளோ கவர் பண்ணிட்டோம். 280 கிலோமீட்டர்ஸ் இருந்தாவே ஆஃப்டர்நூன் 1 o'clock எடுத்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இது பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சோம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆப்போசிட் கொஞ்சம் ரியாக்ஷன் தான், தெரியும் பட் கூலிங் இருக்கும், கொஞ்சம் இதுவாகும் அப்படின்னு.
பட் இது வந்து கண்டிஷன், வெதர் வந்து இன்னும் கொஞ்சம் சில் ஆகிட்டே போகுது. ஸோ நேற்று ரைட் பண்ண அளவுக்கெல்லாம் பண்ண முடியாது, அதனால் வந்து வி ஹாவ் டு பி அலர்ட் ஃபார் செக்கிங் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ். How many hours will take, so Sarchu? Ah, okay, fine. 77, fine, fine. Okay, thank you. Okay, fine. Guys, in case லே போறதா இருந்தா போக வேண்டாம் அப்படின்றாங்க. நமக்கு சர்ச்சுல வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச்சுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டே கிடைக்குமா அப்படின்றது டவுட் தான். பிகாஸ் ஏன்னா அங்கே டென்ட்டோ இது அந்த மாதிரி ஏதாவதோ ஒன்று பார்த்து வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சர்ச்சுன்னு சொன்னனாலும் விட்டுட்டாங்க டைரக்ட்லே அப்படின்னா அங்கே அப்படியே லாக்கு தான். லைட்டாக தூரல் வேலை விழுதே. Oh my gosh, summer cold guys, summer cold. I didn't expect. Okay, அங்கிருந்துக்கு வந்த கிளைமேட்டுக்கும் இதுக்கும் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒன்று என்னன்னா, நான் இந்த க்ளவுஸும் மாட்டிட்டு இதெல்லாம் வரைக்கும் கேமரா வந்து ஹேண்டில் பண்ணதில்லை. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் பி ஒர்க். ஆக்சுவலாக டைம் வந்து அதுதான் கைஸ், ஏன்னா தோணுச்சு. ஆனால் வந்து டைம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரியே நடக்கலை. ஏன்னா அந்த பேராகிளைடிங்கில் போய் சிக்கினா தான் அது அது ஒன்றும் பண்ண முடியாது. அதை என்ஜாய் பண்ணணும் தான் வந்தோம். அங்கேயே ஒரு சின்ன சம்பவம் பண்ணியிருக்கேன் நான், அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் போடும்போது போடும்போது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சரி கைஸ், வாங்க அப்படியே கொஞ்சம் போவோம். நான் ரொம்ப பேசி உங்களை அறுக்கல, கொஞ்ச தூரம் போயிட்டு நான் ஆன் பண்றேன். First water grass we have did here. Yeah, vera raga bro, super ah irukku. Guys, we are doing fast water grass. தெரியுமா, வாட்டர் ரெசிஸ்டன்டா இருந்தாலுமே தண்ணி இது கொஞ்சம் உள்ளே இறங்கி தான் இருந்துச்சு. ஸோ அதில் தண்ணி லைட்டாக நமக்கு உள்ளே போயிடுச்சு. விசு விசுங்குது அந்த தண்ணி உள்ள கால்குள்ள. காய்ஸ் பாருங்க, ஓ மை காட், ஒரு லாரி ஒன்று கவுந்துருச்சு. எப்படின்னே தெரில, எங்கே ஏறி கவுந்துச்சுன்னே தெரில. இப்போதான் விழுந்துருக்குது, ஏன்னா அந்த காருகள்லாம் வந்து இப்போ போச்சு பார்த்தீங்களா, நம்ம வாட்டர் கிராஸ் பண்ணோம்ல, அப்போ தான் கொஞ்சம் முன்னாடி விழுந்துருக்குது. ஏன்னா காருகள்லாம் வந்துருச்சு பாருங்க அந்த பக்கம். நாங்கள் வரக்க டூ வீலர் வர்றது இப்போதைக்கு ஸ்பேஸே இருக்குது. அப்புறம் இருந்தாலும் ஆனால் பல நேரங்களை பார்த்தே ஓட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா கல்லெல்லாம் வந்து திடீர்னு ரோட்டில் விழுந்து கிடக்கு. டோட்டல் கிளியராக இருக்குது பாருங்க. ஓஹோ, சீ திஸ் கைஸ், சீ திஸ் வண்டர். அந்த ஒரு பாண்ட் மாதிரி இருக்கு, அந்த பாண்ட் பாருங்க அப்படி அழகா இருக்கு. இந்த தண்ணி ஒரு சச்சு இன்னும் மேல போகுது அப்பா, என்ன பாக்குறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, வாங்கின கிளவுஸ் அதுல வந்து இந்த இடம் பாருங்க, வைப்பர் இருக்கு, ஒரு குட்டி வைப்பர் ஒன்னு கொடுத்துருப்பாங்க. சோ அது வந்து ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து தொடச்செடுத்துக்கலாம், நல்லா இருக்கு. இந்த க்ளவுஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஆக்சுவலாக இதை வந்து இப்போ சொல்கிறேங்க, இது எப்படி இருக்குன்னு. தனியாக ரிவ்யூ வீடியோவெல்லாம் போட போகிறது கிடையாது, பட் வந்து இது எந்த அளவுக்கு ஒர்த்து நீங்கள் பை பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, அட் த சேம் டைம் நல்லா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, ஒரு காட்ஸ் இருக்குது, அந்த வைப்பர் இருக்குது எனக்கு. இன்னும் இன்னும் தண்ணி மட்டும் எவ்வளோ தாங்குது, இன்னும் ரெயினில் எவ்வளோ தாங்குது அண்ட் குளிர் எவ்வளோ தாங்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட் ஒன் ஆஃப் த மெயின் திங் இஸ் இட்ஸ் 2-2-2 லோ காஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்டர் ப்ரூஃப் கிளவுஸ். ஆமாம், ஏன்னா நீங்கள் மற்றதெல்லாம் எடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3,500 4,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,000 ஒரு 1,500 தான் இருக்கும். நான் வாங்கினது 1,100. This baby boost up, guys. ஐயோ, இப்போ கையை விட்டு ஓட்டலான்னு பார்த்தேன். அரபான் லாரி வர்றான்னு போய் பாருங்க, இதெல்லாம் ஆர்மி ஸ்டேஸ் தான், அவங்க ஸ்டே பண்ணி வைப்பாங்களான்ட்ருக்கு ஃபுல்லாகவே. வாட் டே ரோட் டெசன் கேம்ப் வீல்டா என்னன்னு தெரில, ஹிந்தியும் படிக்க தெரியாது நமக்கு. வெல்கம் டு மீல் டேட்டா. அழகா இருக்குல்ல செவை. அந்த பிளெயின் ரோடு பார்த்தாலே, நல்லா ஸ்ட்ரெயிட் பிளெயின் ரோடு பார்த்தாலே இதெல்லாம் என்ஜாய் பண்ணலன்னா எங்கடா லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்டே ஏர்லி, டிரைவ் ஸ்லோவ்லி, ரீச் சேஃப்லி. இந்த மாதிரி கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைனில் எல்லா பக்கத்துலேயும் இருக்குங்க. எல்லா பக்கத்துலேயும் போர்ட் போட்டு இந்த மாதிரி கோட்ஸ் வந்து எழுதி எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா இருக்கு அது, அந்த கோட்ஸுமே சூப்பர் சூப்பராக எழுதியிருக்காங்க. Guys, we are spotting snow, guys, snow. Finally, we have, we spot that. Eh? புரியல. Actually, we spot here. இங்கே பாருங்க கைஸ், ரொம்ப இதுவாக இருக்கு. கைஸ் டெஃபினெட்லி ஐ ஹோப் கோயிங் டு பிளஸ் திஸ் பைக். பா, இங்கே இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துருக்கு எங்களை. தேங்க்யூ பிடி, தேங்க்யூ. செம்மா ப்ரோ. கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சு போயிட்டுருக்குறோம், இன்னுமே 50 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹாவ் ஸ்பாட், டடான், ஸ்னோ ஸ்பாட் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஏடா இது அப்படின்ற மாதிரி. திடீர்னு வந்து இதாருங்களே, ஆனால் ரொம்ப நல்லா திக்காக இருக்குது. ஸோ செமையாக இருக்குது ஸ்னோ. இங்கே இங்கே ஸ்பாட் பண்ணதே நான் நினச்சேன், நிறைய பேர் சொன்னீங்க ஸ்னோ ஸ்பாட் பண்ண முடியாது அப்படின்னு. பாருங்க பாருங்க பாருங்க. ஸோ நமக்கு இதுவே போதும், அது வழி மற்றபடி நம்ம மேலெல்லாம் நிறையா பார்த்துட்டு தான் இருக்கோம். இனிமேல் போகிற இடத்துல மேபி பார்க்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சூப்பராக பக்காவா இங்கே தான் அப்படியே இருந்து நோண்டி விளையாண்டுருந்தோம். எங்கே ஆனந்த் ப்ரோ? ப்ரோ இந்தா கேட்ச். செம்ம கூலையாக இருக்குது. சரி கேஷ், அப்படியே இங்கே கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு 1.5லேருந்து ஒரு 1 to 1.5 hours கண்டிப்பாக ஆக சான்ஸ் இருக்குது. கேட்டால செம்ம கூலிங்க. ஃப்ரெண்ட்டில் நான் ஓடிட்டுருக்கேன், ப்ரோ பின்னாடி வந்துருக்கிறாரு. அப்படியே குளிர் பட்டாசு கலப்புது. வேறுங்க, க்ளவுஸுமே மாற்றிட்டாடான்னு. அவர் க்ளவுஸ் மாற்றிட்டார், நான் இன்னும் எதுவுமே பண்ணல. சரி கைஸ், வாங்க போகலாம். வாவ் கைஸ், இங்கே பாருங்க ஆப்போசிட்ல. மை காட், செமையாக இருக்கு கைஸ். ஆனந்த் ப்ரோ ஃபோட்டோஸ் எடுத்துருக்காரு, நம்ம அவர்கிட்ட ஃபோட்டோஸ் கிளிப்பிங் வாங்கிவோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த லெவலுக்கு. திடீர்னு இந்த டேர்ன் திரும்புகிறோம். லேட்டாக போனாலும் பரவாயில்ல, சர்ச்சுள்ள தங்கினாலும் பரவாயில்ல, சர்ச்சு தாண்டலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அழகெல்லாம் அப்பா.
காய்ஸ் வாருங்க, இந்த லேண்ட்ஸ்கேப் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் இருக்கு காய்ஸ். இங்கே பாருங்க அந்த மவுண்டெயின்ஸை பாருங்க, அப்படி டார்க்காக அது ஷேடோ உளுத்து ரொம்ப ஷேடோக்காக தெரியுது. ஸோ அங்கே லைட்டும் ஃபுல்லாக இதில் போயிடுச்சு காய்ஸ். இந்த லோ லைட்டிங்கில் பாருங்க எந்த லெவலில் இருக்குன்னு இங்கே பாருங்க. என்னடா இது, என்னடா தனி வேர்ல்டா இருக்குது. நான் அந்த அட்டல் டனல் சொன்னேன்ல, இட்ஸ் லைக் எ பிளாக் ஹோல், இட்ஸ் டேக் இட் டு தி நியூ யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி. நிஜமாவே இது உண்மைதான் கைஸ், அது நிஜமாவே ஒரு பிளாக் ஹோல் தான் அது கைஸ். ஆக்சுவலா நாங்க இன்டர்காக் கனெக்ட் பண்ணிட்டா கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருக்கும் வீடியோல, பிகாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது லோ லைட் ஆனோடனே. ஸோ இன்டர்காம் கனெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் ஆப்போசிட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா வண்டிகள் வேற லெவல். நம்ம நீங்க வந்து ஒளிப்பெருக்கியே வச்சு அடித்தாலும் கூட அசராம வருவானுங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல். தோஸ் கைண்ட் ஆஃப் சச் அ பிரில்லியன்ட் கைஸ். இங்கே குறை சொல்லலை, ஆனால் இவனுக்கு வண்டி ஓட்டுறது அந்த லெவல் இருக்குது. அவனுக்கு நல்லா ஓட்டுறானுங்க, ஆனால் ஆப்போசிட்டில் வர எல்லாம் ஐஸ் தான், ஐஸ் கரைஞ்சி வருவாங்க. பார்த்துருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது கைஸ், நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விஷயங்களெல்லாம் பார்க்குறோமா. ஸோ யூ ஆர் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு ஃப்ளைட்டில் ஏறும்போது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட் இருந்துச்சுனா அதை விட 1000 times அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இன் திஸ் ரோட், இன் திஸ் லேண்ட்ஸ்கேப், இந்த ஐஸ் கிளாசியர்ஸ். மேக்ஸிமம் முடிஞ்சால் 6 to 7 முடிக்க பார்ப்போம் ப்ரோ, ஈவினிங் ரைடா பாருங்க. ஓ கைஸ் இட்ஸ் டோட்டலி டேமேஜ். ஓ ரோடை வெட்டி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஸ்லோ பண்ணாலே இது வைசர் எல்லாம் ஃப்ரோஸ் ஆகிருக்கும் காய்ஸ். இப்போ வந்து ஒன்றுமே தெரியல காய்ஸ் ஆக்சுவலாக, பட் இருந்தாலும் நான் இன்டர்காம் ஆன் பண்ணியிருக்கேன். த ஒன்லி ரீசன் பிஹைண்ட் திஸ், ரோடு சுத்தமாக சரியில்லை பாருங்க. ஈவன் ஃபஸ்ட் கியரில் வெறும் வண்டி த்ராட்லிங் லெவல், த்ராட்லே இல்லை, இட்ஸ் என்ன ஜீரோ. வண்டி சுத்தமாக ஓட்ட முடியல. ஸோ ஃபுல் கிராவலில் செம்ம வாட்டர் ஃப்ளோ போயிட்டுருக்குது. அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டு கோ ஃபார் 35 to 40 kilometers அட்லீஸ்ட். ரைட் ஏறணுங்களா? அதான் லைட்டாக ஏறி வந்துட்டுருக்கேன் ப்ரோ. காய்ஸ் பாய் காய்ஸ், வண்டி வந்து வெறும் 5-10 ஸ்பீடில் தான் போகுது. We are not expecting this much level. லைட்டிங் என்ன தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. இந்த ஹை பீம் போட்டிருக்கேன் பாருங்க, சுத்தமாக இல்லை காய்ஸ். ஆக்சுவலாக ரீச் பண்ணுறேன் அப்படியே என்ன அங்கே சம்பவம் செஞ்சு விட்டுருச்சு. லிட்ரலி கால் ஊனுனேன், இல்லை அப்படின்னா மேலே ஏறி நின்றுச்சு. அந்த இடத்துல ஒரு இடத்துல குழி, லெஃப்ட் லேக்க சைடில் இருக்கிற அந்த லேண்ட் ஸ்லைடில் நிற்க வச்சு காலை வச்சு நின்ட்டேன். குழியிலேயே கூட போய்க்கலாம் ப்ரோ, வேற லெவலுக்கா சத்தியமா. செம்மையான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பின்னாடி வந்து எங்கள் பேக் இருக்கு. இவ்வளவு குழியில் வந்து அது என்ன நிலமையில இருக்கும் அப்படின்றதையும் நாங்கள் அப்பப்போ மண்டைக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதான் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாருங்க காய்ஸ், ஐ வில் ஷோ யூ. தெரியுதா ஐஸ் கிளாசஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு? எவன் காய்ஸ் சொன்னா இந்த டைம்ல ஐஸ் இருக்காதுன்னு? அப்படியே மூவ் பண்ணுங்க ப்ரோ, மூவ் பண்ணுங்க, வந்துட்டே இருக்கேன். இவ்வளோ இருக்கா, இவ்வளோ ஸ்ட்ரகிளான ஒரு ரோட்லேயும் வரோண்ணா காய்ஸ், பிகாஸ் ஆஃப் யூ, இங்கே கொடுத்த சப்போர்ட். ஒரு 700 சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு கொண்டு வந்தது இந்த 1 இயரில். நான் பெருசாக வந்து இதில் வீடியோவும் போடலை, ஒரு சின்ன சின்ன வீடியோ தான் போட்டேன். பட் யூ காய்ஸ் ஆர் மேக்கிங், அந்த இதுக்கே வந்து எனக்கு ஒரு லெவல் ஆஃப் சார்ஜ் ரீச் கொடுத்தீங்க. அண்ட் சில வீடியோஸ்க்கெல்லாம் எதிர்பார்க்காத ரீச்சஸ் எல்லாம் போச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது தீஸ் ஆர் ஒர்த் ஃபார் யூ. இங்கே வேணாலும் நம்ம எல்லா பக்கமும் ஸ்னோ ஸ்பாட் தான் பண்ணிருக்கோம். பேகை மட்டும் ரைட் சைட்லேருந்து கொஞ்சம் லெஃப்ட் ஏற்றி விடுங்க ப்ரோ, எப்படியும் நம்ம டிலேடாக தான் போகிறோம்னு ஆகிப்போச்சு கைஸ். ஏன்னா வரைக்கும் வந்ததுலேயே வந்து ஒரு பெரிய வாட்டர் கிராஸ் போயிட்டுருக்குது. ஆனந்த் ப்ரோ ஃபஸ்ட்டு போயிருக்காரு அங்கே முன்னாடி. இந்த வாட்டர் கிராஸில் எப்படி எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரில ப்ரோ. ஹை பீம் போடுறேன் நான் வரட்டா, இதில் இதில் கால் தண்ணியில் நிறைய வாய்ப்பு இருக்கு காய்ஸ். வாங்க வாட்டர் கிளாஸ் போகலாம். அவனுக்கு இரு போடும் போடும்
இருங்க ப்ரோ வந்துட்டேன். ஓகே ப்ரோ. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பெரிய வாட்டர் கிராஸ் கிராஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் வாட்டர் கிராஸ் தான், ஆனால் இந்த டைமில் வந்து இதை கிராஸ் பண்ணுறது தான் வந்து சேலஞ்சிங்கே. டே டைமில் காலில் தண்ணி பட்டுச்சுனாலும் ஒரு லெவலுக்கு மேனேஜ் பண்ணிடலாம், மேலே வருது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். ரெண்டு பேரும் ஒரு 10 மீட்டர்ஸ் கேப் விட்டுக்கலான்னு நினைக்கிறேன். 5 மீட்டர்ஸ் கேப்பே விட்டுக்கலாம். ரொம்ப 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 சேலஞ்சிங்கான ஒரு ரைடு கைஸ். ஆக்சுவலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு 8 டிகிரிஸ் காட்டுது. இதில் மேஜர் ஒன்று என்னென்னா ஃபிங்கர்ஸ் ஃப்ரோசன் ஆகுது. கைஸ் ஹியர் வி ரீச் வாட்ஸ் திஸ் பிளேஸ் நேம் பரத்பூர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பரத்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். சச்சு வந்து இங்கிருந்து கிட்டத்தட்ட இன்னும் 25 கிலோமீட்டர், 1 ஹவர் எடுக்கும். ஸோ நம்ம கொல்டு நான் உள்ள வந்து நின்றுருந்தேன் பார்த்தீங்களா, சம்திங் அங்கே மீட் பண்ணிட்டுருக்காங்க. ஹி ஸ்கூப் சம்திங் இங்கே என்ன ஏதோ கெட்டில் மாதிரி இருக்கு. ஆ இங்கே பாருங்க ஸ்டீம் கெட்டில். ஆஹா நல்லா இருக்கு, அழகாக இந்த சாய் கெட்டில் மாதிரி இருக்கு. கொஞ்சம் நேரம் அப்படி குளிர் காஞ்சிட்டு அப்படி கதை கதப்பாக உட்காந்துருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஃப்ளர்ஸு இதெல்லாமே ஸ்கார்ஃபு எல்லாம் விற்கிற ஷாப்பு. அண்ட் ஆல்சோ தே ஹாவ் திஸ் பிட்ஸ் ஆல்சோ ஹியர். அண்ட் ஆல்சோ தே ஹாவ் சம் ஐட்டம்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் பெவரேஜஸ் ஸ்நாக்ஸ் லைக் தட். இங்கே லைட்டிங் இருக்கா, ஸ்நாக்ஸ் லைக் தட் அதுவும் வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே எல்லாம் கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நாங்கள் ஸ்வெட்டர்ஸ் வந்து பார்த்தோம் கொஞ்சம், அது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நார்மல் சொல்லிட்டு 300-400 பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தெர்மல் வேறு. அந்த வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் லேயரோடு இருக்கிற வந்து 2200 சொல்கிறாங்க. ஸோ ஆனந்த் ப்ரோக்காக பார்த்தது ஆக்சுவலாக அது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் திஸ் சி நமக்கு ஒன்றும் இல்லை, இந்த நைட்டு கடந்து மார்னிங் வந்துட்டோம்னு நீங்கள் இந்த டே டைம் வில் பி பக்காவாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. டெஃபினெட்லி திஸ் இஸ் மே என்டர்டெயின், திஸ் இஸ் டெஃபினெட்லி கோன் என்டர்டெயின் யூ. அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப அதிகமாக எல்லா பக்கமும் ஸ்னோன்றதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் மேஜர் ஸ்னோ இருக்குது. நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஸ்னோ கண்டிப்பாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் டைம் நீங்கள் வர்றதுக்கு. வாட்டர் கிராஸும் அந்த லெவலில் இல்லை. வாட்டர் கிராஸ் இருந்தாலும் லேண்ட் ஸ்லைடிங் இருந்தாலுமே அது கிட்டத்தட்ட கிளியர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டைம் தான் இது, அந்த மாதிரி ஒரு பீரியட் தான் இது. ஸோ யூ கேன் கம் திஸ் மந்த் ஜூலை ஃபஸ்ட் வீக், ஜூன் டு ஜூலை, ஜூன் லாஸ்ட் வீக் ஜூலை ஃபஸ்ட் வீக். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ இங்கே வர்றதுக்கு நாங்கள் ஜூலை செகண்ட் வீக்குங்கும் போது ஜூலை செகண்டு டு தேர்ட் வீக் வந்து நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சுவோம். ஸோ நீங்கள் ஜூலை ப்ரிஃபர் பண்ணலாம், மேக்ஸிமம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அன் லாட் ஆஃப் திங்ஸ் வி ஹேப்பன். இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா டே 3ல வி ஸ்டார்டட் அவர் ட்ரிப் இன் மணாலி பிச் ஹோட்டல், இந்த க்ரீன் ஃபீல்ஸ் ஹோட்டல். அங்கே வந்து மார்னிங் வந்து நாங்கள் கொஞ்சம் டிஃபனை சாப்பிட்டு மேபி இதுக்கு மேலே வந்து என்னால் வ்ளாக் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம மொபைல் எல்லாமே வந்து அங்கே கொடுத்துட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ளாட் ஆயிரும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இங்கே வந்து பிரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கேன் நான், ப்ரோ வந்து சம் ஏதோ ஜாடு ரைஸு என்னமோ சொல்லியிருக்காரு அங்கே சொல்லிட்டு அங்கே பேசிட்டுருக்காரு. அன் இப்போ தான் ஒரு டீ வந்து சாப்பிட்டோம். ஸோ அது வந்து அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ஃபைல்ஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்குது, பாசிபிளான்னு பார்ப்போம். ஃபைல்ஸ் எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதுன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்டெப்டை போட்டுற வேண்டியதான். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், மேபி இஸ் மேபி டுடேஸ் லாஸ்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு அங்கே சாப்பிட்டு நம்ம அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பணும். அங்கேருந்து வண்டி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கொஞ்சம் வந்து ஃபியூல் அப் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து மணாலியில் மேலே ஏறும்போது ஜிப்லைன் பார்த்தோம். ஸோ ஜிப்லைனும் வந்து அங்கே நம்ம ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேராகிளைடிங். பேராகிளைடிங்கில் நாம் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இன்ஸ்டா வந்து நான் இது பண்ணிட்டேன், ஆக்சுவலாக ஆன் பண்ணிட்டேன், ரன்னிங்கில் ஆன் பண்ணிட்டேன் இன்ஸ்டா 360. பட் ரன்னிங் வந்து டக்குன்னு அந்த பேராகிளைடிங் மேலே ஏறும்போது என்னாச்சுன்னு தெரியல, அது ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகி மறுபடியும் லேண்ட் ஆகும்போது ரெக்கார்டாக தான் இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல. பட் ஏதாவது ஃபோட்டோஸ் அதை போட்டு விட்றேன், ஆனந்த் ப்ரோ க்ளைப் பண்ணதை போட்டு விட்றேன்.
அவர் வந்து கொஞ்சம் நேரம் மேலே பிறந்தார். நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது வந்து ஜிக்ஸாக் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஜிக்ஸாக் பண்ண சொன்னேன். இங்கே வந்து அட்வென்ச்சர் ஜிக்ஸாக் பண்ணணும் அப்படின்னம்னா ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து லேண்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் வந்து மேலே வந்து சுற்றி பார்க்கலாம். பட் எந்த ஒரு அட்வென்ச்சரும் இருக்காது, அந்த லேண்ட்ஸ்கேப்பை மட்டும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம வந்து சீக்கிரம் கீழே இறங்கியாச்சு. இறங்கினோடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தேராசம் காய்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து டக்குன்னு அப்போவே நம்ம லேண்ட் ஆகிறதும் வந்து ஃபோட்டோ எடுத்து, கொஞ்சம் இந்த ஃப்ளை பண்ணி வரத ஃபோட்டோ எடுத்து டிஎஸ்எல்ஆரில் ஃபோட்டோ எடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு வேணும் அப்படின்னா 300 கொடுத்தோம் அப்படின்னம்னா டக்கு டக்குன்னு அந்த ஃபோன் அப்போவே ஆன் தி ஸ்பாட்லேயே வித்தின் 2 மினிட்ஸில் வந்து நம்ம ஃபோனு கொடுத்துருது. ஸோ எல்லாத்தையுமே பக்காவாக அனுப்பிடுறாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைடை கன்டினியூ பண்ணணும். கன்டினியூ பண்ணி மேலே வர 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 கிட்டத்தட்ட அங்கேயே 1 மணிக்கு தான் கிளம்பணும். கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு ஒரு ஆளு புறத்தை 2 ஆளு புறத்தை மட்டும் சாப்பிட்டு அங்கேருந்து மேலே கிளம்பணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம் வரோம் வரணும் வந்துட்டே இருக்கிறோம். ஸோ அப்போவே ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகிடுச்சு. ஸோ மேலே ஒரு செக் போஸ்ட் வரும்போது தான் சொன்னாங்க, ஸோ வந்து இன்னுமே 877 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது, இன்னும் 1.5 hours ஆகும் போகிறதுக்கு அப்படின்னாங்க. பட் அந்த நாங்கள் அதுக்கப்புறம் சரி போயிடலாம், 1.5 hours தானே அப்படின்னு நினச்சோம். பட் ஜஸ்ட் டுக் 2.5 hours, 2 to 2.5 hours வந்து எங்களை கெட்டுருந்துச்சு. ஸோ இங்கே வர்றதுக்கு அதுவும் இல்லாமல் லைட்டிங்கும் இறங்கிடுச்சு ஃபுல்லாகவே. நாங்கள் இங்கே 7:30 வரைக்கும் நல்ல லைட்டிங் இருந்துச்சு. ஸோ அப்புறம் 8:00 ஆக ஆக ரொம்ப லைட்டிங் இருந்துச்சு. கோல்டு வந்து கிட்டத்தட்ட 8 degrees வந்துருச்சு. நாங்கள் ரைட் பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் அந்த க்ளவ் போட்டிருந்தோம், அது எங்களுக்கு உள்ள செம்ம ஃபீலு. க்ளவ் உள்ளக்குள்ளே தெர்மல் கிளாஸும் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குள்ளேயுமே செம்ம இது தான். நாளைக்கு வந்து இந்த டிஷர்ட்டெல்லாம் நான் உள்ளே போடவே போகிறதில்ல, ரெயினாக தெர்மல் லேயர் ஆட் பண்ணிக்க போவேன். தெர்மல் லேயர் ஆட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு தெர்மல் ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ளே வர தெர்மல் லேயர் போட்டு அதுக்கப்புறம் தான் ரைடிங் ஜாக்கெட் போடுறது முடியுது. பிகாஸ் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஈவினிங் வந்து சீக்கிரமாகவே வந்து கொஞ்சம் ரீச் பண்ண பார்ப்போம். பிகாஸ் என்னென்னா இந்த மாதிரி டைமுக்கு மறுபடியும் நாளைக்கு ரைட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர் மீன்ஸ் ரொம்ப டயர்ட் ஆகிடும் நம்மளை. ஓகேவா, இஸ் ஃபார் எ டிப் கைஸ். அவ்வளோதான், ரொம்ப பேசுகிறேன், வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான ஒரு சின்ன டிப், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் இது சர்ச்சு பாஸ் போகணும்னு நினச்சோம். பட் வந்து சர்ச்சு பண்ணால் 25 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்து நான் டாபாடாக சொல்லியிருப்பேன். அங்கேயும் நிறுத்தி இப்போ ஃபுட் மட்டும் அழைச்சி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே ஃபன் பண்ணிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டு ஸ்டெப்பை போட வேண்டியதான். மறுபடியும் நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். இந்த டே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஆன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணி கூட இருக்கிற எல்லாருக்கும், ஒவ்வொரு சின்ன சின்ன வியூஸையும் ஒவ்வொரு சின்ன சின்ன லைக்ஸையும் போடுற உங்கள் எல்லாருக்கும், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து தேங்க்ஸ்ன்ற ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிற விஷயமே இல்லை. பிகாஸ் ஐ நோ ஏன்னா இதோட வந்து ஒருத்தவங்க வந்து நிறையா ஃபெயிலியர்ஸை மீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி ஃபெயிலியர்ஸை தாண்டி வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கிறது, அது வந்து அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஹெவியாக இருக்கும். ஸோ தட் ஃபீல் ஹேப்பியா. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. என் கூட ஃபேமிலியை நான் தேங்க் பண்ணணும், அது தேங்க்ஸ்ன்ற வார்த்தையிலலாம் முடிக்க முடியாது. அதனால் சப்போர்ட் நீ லார்ட் அண்ட் லார்ட் பிகாஸ். ஸோ ஓகே, நான் ரொம்ப இருக்க விரும்பினேன், அவ்வளோதான். ஸோ சென்டிமெண்டல் ஃபூலாக்குன மாதிரி ஆக்கி, ஸோ சென்டிமெண்டல் ஃபூல்னு சொல்ல முடியாது, ரொம்ப சென்டிமெண்டாக பேசுகிற மாதிரி ஆயிரும். அப்புறம் இது வந்து ஒரு இந்த விளாக் மாதிரி ஆயிரும், சென்டிமெண்டல் விளாக் மாதிரி ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நாளைக்கு காலையில் நேரமாக கிளம்புறோம். இருக்கிற அந்த 25 கிலோமீட்டரோட சேர்த்து வி ஹாவ் டு கம்ப்ளீட் அதர் கிலோமீட்டர்ஸ் ஆல்சோ அண்ட் வி ஹாவ் டு ரீச் லே. ஓகே கைஸ், டேக் கேர் எவ்ரி ஒன் அண்ட் ஆல் ரெடி சேஃப்லி. யூ வில் மீட் இன் டே 4. ஐ லவ் யூ கைஸ். கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் வந்து செட் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா வாட் திஸ் டால் ரைஸ் சூர்தால். ஓகே ஓகே, திஸ் இஸ் வாட் நியூட்ரி டால் ரைஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்,
தூப்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் அண்டு ஒட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர் அண்டு பாலக் வெஜிடபிள் இதெல்லாமே போட்டு பண்ணியிருக்காங்க. ஹியர் வந்து மிர்ச்சி சில்லி அண்ட் வந்து ஆனியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷை வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இட்ஸ் ஆசம் ஒன் கைஸ், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் ஆல்வேஸ் குட். ஸோ அதில் வந்து அது பார்த்திங்கன்னா நம்ம எப்படின்னா இந்த கீரைப்பருப்பு செய்வோம் பார்த்தீங்களா, விஷுவல் அந்த டாலில் வந்து அந்த கீரை போடுவோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த இதையும் போட்டிருக்காங்க, மட்டனையும் போட்டிருக்காங்க. சூப்பராக வந்துருக்கு பார்க்குறக்கு, வந்து அது ஒரு மாதிரி வேகலை அப்படின்னு இருந்தாலுமே ஸோ நல்லாயிருக்கு. ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஐ ஹேண்ட் எபி ஷேக்கிங் என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கு. யா, சோ குட். செக் இன் யூடியூப்.